நில மோசடி புகாரில் தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்யக்கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தொடர்ந்த வழக்கில் செப்டம்பர் 13 சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க உள்ளது. மகேஷ்குமார் என்பவர் அளித்த புகாரின் பேரில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அவருடைய மகள் மற்றும் மருமகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி ஜெயக்குமார் தாக்கல் செய்த மனு நீதிபதி இளந்தரையன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. இதன்போது 2016 நடைபெற்ற சம்பவத்திற்கு 2021 ஏன் புகார் அளிக்கப்பட்டது என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மகேஷ் தரப்பு, 2016 ஜெயக்குமார் அமைச்சராக இருந்ததால் புகார் அளிக்க இயலவில்லை என தெரிவித்தார். இதனையடுத்து இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிப்பதற்காக செப்டம்பர் 13 நீதிபதி இளந்தரையன் ஒத்திவைத்தார். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.